ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச். என்ன வாட்ச்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் வாட்ச். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, வாட்ச்க்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, அந்த வாட்சை விட இந்த வாட்ச் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே வந்து நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துக்குறாங்க வாட்ச் அன்னிட்டு, இந்த வாட்ச் தான் நம்மளுக்கு உள்ளே கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா 600 கொடுத்துருக்குறாங்க. அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிங்க்கும் அதுக்கப்புறமா கோல்டு எடிஷனில் இருக்குது. ரொம்ப பெருசாக கொடுக்கல. இந்த பக்கம் மட்டும் சீரியஸ் 6 ஸ்பேஸ் அலுமினியம் கேஸ் 44 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளோட வாட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து வாட்சை வந்து நான் இப்போ வெளியில் எடுக்கிறேன். உள்ள இன்னொரு வாட்ச் இருக்குதான் மேனுவல். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வாட்ச். நம்மளுக்கு வந்து வாட்ச் வந்து கோல்டு எடிஷனில் வந்து சைடில் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் இந்த இது கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம இன்னும் வேறு எது இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு வேஸ்ட்டு தெர்மாக்கோல் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நாம் இதை எடுத்து சைடில் வச்சுட்டு நம்மளுக்கு உள்ளே வந்து நம்ம சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம சார்ஜர் எப்படின்னு பார்த்தோன்னா ஒயர் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டு பின்னு கொடுத்துக்கிறாங்க, இங்கே ரெண்டு பின்னு கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள் இந்த ரெண்டு பின்னு வந்து நம்ம இப்படி வச்சோம்னா அது மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குது. அவ்வளோதான், மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம இதை அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நாம் சார்ஜ் போட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு அது ஏறும். பாருங்க, நான் இப்போ சார்ஜ் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ நம்ம சார்ஜரை வந்து கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். யூசர் மேனுவல் வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து வாட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளேவும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்கல்ல, இந்த டிஸ்பிளே சுற்றி பாருங்கள். நம்ம எதனா லைட் வந்து நம்மளுக்கு பட்டுச்சுன்னா இங்கே சுற்றி பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சை வந்து ஆன் பண்ணலாம். நம்மளுக்கு வாட்ச் ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சைடில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா இது பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம மைக் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம அந்த பெல்ட்டை மாட்டுறதுக்கு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த சைடு அந்த பெல்ட்டை மாட்டுறதுக்கு தான். ஓ, நம்மளுக்கு சார்ஜ் லோவாக இருக்குது. வாட்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் மட்டும்தான் கேட்டோம்னா இந்த டிசைன் மட்டும் கிடையாது. இந்த வாட்சில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த மாதிரி வாட்ச் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு 50+ கொடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, 50 டிசைன்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாட்சில் வந்து தீம், நம்ம ஃபோனில் வந்து வால்பேப்பர் வேணால் மாற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த வாட்ச்லே வந்து இமேஜஸ் வால்பேப்பர்ஸ்னு சொல்லலாம். நாம் வந்து அதை இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாம் இங்கே ஒரு ரொட்டேட் பட்டன் கொடுத்துக்கிறாங்கல்ல, நம்ம இந்த பட்டனை கூட நம்ம திருப்பலாம். இது ஒரு டிசைனு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இருக்கிற எல்லா டிசைன் வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்படி கீழேருந்து மேலே தள்ளினோம்னா ப்ளூடூத் நம்மளுக்கு டார்ச் லைட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நாம் இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணோன்னா நம்மளோட வாட்சோட ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து ஒயிட் கலரில் எரியும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டைல் 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஸ்டைல் 1 வச்சுட்டு மெனு போகணும்னா இப்படி சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மெனுக்கு வந்துடும். கேல்குலேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கேல்குலேட்டர் கொடுத்துக்கிறாங்க. நாம் இதில் வந்து ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இது ஸ்கேன் பண்ணி இதோட அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் எதுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து ப்ளூடூத் வழியாக நம்ம பேர் பண்ணிக்கும்போது நம்ம ஃபோனுக்கு வந்து என்னென்ன மெசேஜ் வருதோ அதெல்லாம் இங்கே வரும். ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக்கு அதே மாதிரி தான். ஃபேஸ்புக் நியூஸ் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இதில் பார்க்கணும்னு நினச்சா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா ரிமோட் கேப்சர் அப்படின்ட்டு இது ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஹார்ட் ரேட் கொடுத்துக்கிறாங்க, பிளட் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதுக்கப்புறமா ஃபோன் புக், பிடி, மியூசிக், கனெக்ஷன், டைலர், மெசேஜ், நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்க்கலாம். சென்சார்ஸ் வந்து நம்மளுக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு, 4 சென்சார் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வாட்சில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய எக்கச்சக்கமாக எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நம்ம போன வாட்ச் வந்து அன்பாக்சிங் பண்ணதுனா இந்த வாட்சில் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரால பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.